இப்போ தானியேலுக்கு ஒரு சொப்பனத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். வாசிப்போமா, திருப்புங்க தானியேல் 7:4 கொஞ்சம் வாசிங்க. தானியேல் 7:4. முந்தினது சிங்கத்தை போல இருந்தது. முந்தினது சிங்கத்தை போல இருந்தது. அதற்கு கழுகின் செட்டைகள் உண்டாயிருந்தது. அதற்கு கழுகின் செட்டைகள் உண்டாயிருந்தது. அடுத்தது 5:5. பின்பு கரடிக்கு ஒப்பாகிய, கழுகுக்கு ஒப்பாகிய வேறே இரண்டாம் மிருகத்தை கண்டேன். வேறே இரண்டாம் மிருகத்தை கண்டேன். அது ஒரு பக்கமாய் சாய்ந்து நின்று, அது ஒரு பக்கமாய் சாய்ந்து நின்று, தன் வாயின் பற்களுக்குள்ளே, தன் வாயின் பற்களுக்குள்ளே மூன்று விலா எலும்புகளை கவ்விக் கொண்டிருந்தது. மூன்று விலா எலும்புகளை கவ்விக் கொண்டிருந்தது. எழும்பி வெகு மாம்சம் தின்னென்று அதற்கு சொல்லப்பட்டது. ஓகே, 6:6. அதன் பின்பு, அதற்கு பின்பு சிவிங்கியை போல் இருக்கிற, சிறுத்தையை போல் இருக்கிற, சிவிங்கியை போல் இருக்கிற வேறொரு மிருகத்தை கண்டேன். வேறொரு மிருகத்தை கண்டேன். அதன் முதுகின் மேல், அதன் முதுகின் மேல் பட்சியின் செட்டைகள் 4 இருந்தது. 4 செட்டைகள் இருந்தது. அந்த மிருகத்துக்கு, அந்த மிருகத்திற்கு 4 தலைகளும், 4 தலைகளும் உண்டாயிருந்தது. உண்டாயிருந்தது அப்படின்னு எடுத்துவோம். அடுத்தது 7:7 வாங்க. அதற்கு பின்பு ரா தரிசனங்களில் 4 மிருகத்தை கண்டேன். 4 மிருகத்தை தானியேல் கண்டேன். அது கெடியும் பயங்கரமும் மகா பலத்ததுமாய் இருந்தது. அதற்கு பெரிய இரும்பு பற்கள் இருந்தது. அது நொறுக்கி பட்சித்து மீதியானதை தன் கால்களால் மிதித்து போட்டது. அது தனக்கு முன் இருந்த எல்லா மிருகங்களை பார்க்கிலும் வேற்றுருவமாய் இருந்தது. அதற்கு 10 கொம்புகள் இருந்தது. எல்லாம் ஞாபகம், அதற்கு 10 கொம்பு இருந்தது. தானியேல் கண்ட அந்த சொப்பனத்துல அந்த காலில் எத்தனை விரல் இருந்தது? 10 விரல் இருந்தது. நல்லா ஞாபகம். அடுத்தது வாசிங்க, அப்படியே வாசிங்க. அந்த கொம்புகளில் நான் கவனித்திருக்கையில் இதோ அவைகளுக்கு இடையிலே வேறொரு சின்ன கொம்பு எழும்பிற்று. அதற்கு முன்பாக முந்தின கொம்புகளில் மூன்று பிடுங்கப்பட்டது. இதோ அந்த கொம்பிலே மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும். நல்ல கவனிங்க, என்ன இருந்தது? மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையானவைகளை பேசும் வாய்களும் இருந்தது அப்படின்னு இருக்கும். நல்ல கவனிங்க, முதலாவது சிங்கம். இன்னைக்கு கூட பாபிலோனுடைய அரசாங்கத்திற்கு போனீங்கன்னா அவங்களுடைய சிம்பிள் என்ன இருக்கும்னா சிங்கமும் கழுகு உடைய சட்டையும் இருக்கும். அப்போ இது பாபிலோனை குறித்து பேசுகிறது, எல்லாருக்கும் தெரியும். அடுத்தது ஒன்று பார்க்குறாரு, ஒரு கரடியை பார்க்குறாரு. சிங்கத்துக்கு அடுத்தது கரடி. சிங்கத்தோட பலன் பெற்றது இல்லை, சிங்கத்தோட பலன் கம்மியானது ஒரு கரடி. அடுத்த சாம்ராஜ்யம், பெர்சிய சாம்ராஜ்யத்தை குறித்து பேசுகிறார். பேசும்பொழுது பார்த்தீங்கன்னா அதோடைய வாயில 3 விலா எலும்புகள். பெர்சிய சாம்ராஜ்யம் வரும்பொழுது தான் அங்கே எத்தனை சாம்ராஜ்யத்தை அது கொன்று போட்டதுன்னா எகிப்து சாம்ராஜ்யத்தை அடித்தது 1. அடுத்தது அசிரிய சாம்ராஜ்யத்தை அடித்து போட்டது. 3வது பாபிலோன் சாம்ராஜ்யத்தை அடித்து போட்டது. அப்போ இருந்த முக்கியமான சாம்ராஜ்யம் அசிரிய சாம்ராஜ்யம், எகிப்து சாம்ராஜ்யம், அடுத்தது பாபிலோன் சாம்ராஜ்யம். அப்போ பாருங்க, இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்பதாகவே ஆண்டவர் தானியேலுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பதாக சொப்பனத்தில் பேசுறார். ஒவ்வொரு காரியத்தையும் தெளிவாக ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அழகாக விவரிக்கிறார். அதனுடைய வாயில 3 விலா எலும்புகள். எப்படி அந்த 3 சாம்ராஜ்யங்கள் அழிந்து பெர்சிய சாம்ராஜ்யம் ஓங்கி வளர்ந்ததை அங்கு நாம் பார்க்கிறோம். அப்போ பெர்சிய சாம்ராஜ்யம் தான் கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக வரையும் எது இருந்ததுன்னா பெர்சிய சாம்ராஜ்யம் இருந்தது. அதுவரைதான் பைபிள்ல நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு பிறகு ஒரு சாம்ராஜ்யம் வந்தது. என்ன சாம்ராஜ்யம்னா கிரேக்க சாம்ராஜ்யம். கிரேக்க சாம்ராஜ்யம் நமக்கு தெரியும், அன்னைக்கு தானியேலுக்கு தெரியாது. எத்தனையோ வருஷம் முன்பதாக எழுதுறாரு, எத்தனையோ வருஷத்துக்கு முன்பதாக கிரேக்க சாம்ராஜ்யத்தை குறித்து என்ன எழுதுறாருன்னா அது எப்படி இருக்குன்னா ஒரு விலங்கு
ஸ்பீடா ஓடக்கூடிய சிறுத்தைய போல அது இருக்கிறது. அப்போ அதற்கு எத்தனை முகங்கள் இருக்குன்னா நாலு முகங்கள். ஏன் நாலு முகம்? அதுக்கு எத்தனை செட்டை இருக்குன்னா நாலு செட்டைகள். ஏன் நாலு செட்டை? எதற்காக நாலு முகங்கள்? இதெல்லாம் எதை குறிக்கிறதுனா அந்த ஸ்பீடா ஓடுறது விலங்கு எதுனா அலெக்சாண்டர் தி கிரேட் ராஜாவை குறிக்குது. அதான் பைபிள்ல இல்லை நமக்கு. அந்த சாம்ராஜ்யம் வித்தின் த்ரீ இயர்ஸ், அதாவது பத்து வருஷத்துக்குள்ள, நிறைய பேர் சொல்றாங்க மூணு வருஷத்துக்குள்ள முழு உலகத்தை என்ன பண்றாரா, கைப்பற்றிட்டாராம். அப்புறம் இந்தியாவுக்கு வர இருந்தது, சரீரத்தில் வியாதி வந்தபடியால் அவர் மரித்து போகிறார். எத்தனை வருஷத்துல? வெறும் மூணுல இருந்து பத்து வருஷத்துக்குள்ள முழு தேசத்தை என்ன பண்ணிட்டாரு, கைப்பற்றிட்டாரு. அடுத்தது இந்தியாவுக்குள்ள வரணும், ஆனால் அவருக்கு பெரிய ஒரு வியாதி, தொடர்ச்சியான யுத்தங்கள், தொடர்ச்சி வெற்றி, வித்தியாசமான சூழ்நிலைகள் சந்தித்தபடியால் சின்ன வயசு, எத்தனை வயசுல, 33 வயசுல முழு சாம்ராஜ்யமும் உலகமே யார் கையில் இருக்குன்னா அலெக்சாண்டர் த கிரேட். அதனாலதான் பேர் வச்சாங்க அலெக்சாண்டருக்கு, அலெக்சாண்டர் த கிரேட்னு வச்சிட்டாங்க. ஏன்னா ஒருத்தனும் அது மாதிரி செய்ய முடியல. அதுக்கப்புறம் அலெக்சாண்டருக்கு வியாதி வந்து அவன் மரித்து போகிறான். அவன் மரிக்கும் பொழுதே அவனுக்கு மனைவி இருந்தாங்க, அந்த மனைவி கர்ப்பவதியாக இருந்தாங்க, ஒரு குழந்தை வயிற்றுக்குள் இருக்கிறது. இப்போ அலெக்சாண்டருக்கு நாலு முக்கியமான அதிகாரிகள் இருந்தாங்க, கமாண்டர்ஸ் இருந்தாங்க. மிக முக்கியமான அலெக்சாண்டருக்கு அடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நாலு பேர். கிரேக்க சாம்ராஜ்யத்தை பார்த்தீங்கன்னா அந்த மேப் இருக்கா, அதை போடுங்க. கிரீக் எம்பையர்னு இருக்கும் பாருங்க, கிரீக் எம்பையர். ஆ, இதை நல்லா பாருங்க. அவர் அரசாண்ட எல்லா நாடுகள். இப்போ அவர் மரித்த பிறகு நாலு யார் இருக்காங்கன்னா நாலு ஜென்ரல்ஸ் அவங்க இருக்காங்க. நாலு பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அலெக்சாண்டருடைய மகனை கொலை செஞ்சிருவோம், அலெக்சாண்டருடைய மனைவியை கொலை செய்திருவோம், அலெக்சாண்டருடைய பிள்ளைய என்ன பண்ணிடுவோம், அவங்களுடைய சொந்தங்களை கொலை செய்திடுவோம்னு சொல்லி எல்லாரையும் கொலை செய்து போடுறாங்க. கொலை செய்துட்டு அவங்க நாலு பேர், ரொம்ப முக்கியமானவங்க இவங்க, ஞாபகம் வைத்துக்கோங்க. நாலு பேர், அவங்களுடைய பேர் என்ன பார்த்தீங்கன்னா கசாண்டர், செலுசியஸ், அடுத்தது டாலமி, அடுத்தது மேலே பார்த்தீங்கன்னா நாலாவது லிஸ்மேக்கஸ். அப்போ நாலு பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஜென்ரல்ஸ், அதை நாலாக பிரிச்சுக்கிறாங்க. இதை யார் பார்த்ததுன்னா கிரேக்க சாம்ராஜ்யம் ஒன்று வரப்போகுதுன்னு யாருக்கு தெரியாது, தானியலுக்கு தெரியாது. ஆனால் அவர் சொப்பனத்தில் என்ன வந்ததுன்னா நாலு சிறகு, நாலு ரக்க, நாலு தலை. ஆனால் அது யாருடைய உடம்புல இருக்குன்னா ஒரே ஒரு சரீரத்தில் இருக்கு, ஆனால் நாலு நாளாக பிரிஞ்சிருக்கு. எதை குறிக்கிறதுனா ரொம்ப ஸ்பீடாக வந்து ஒருவரும் செய்ய முடியாததை செய்த அந்த மிருகம், ரொம்ப ஸ்பீடாக ஓடுற ஒரு மிருகத்தை ஆண்டவர் காட்டினார். ஏன்னா ஸ்பீடாக முடிச்சது அலெக்சாண்டர், கடகடகடன்னு கான்கர் பண்ணார். ஆனால் அவர் மரித்த உடனேவே நாலு முகங்கள், அவருக்கு இருந்த ஜென்ரல்ஸ் நாலு பேர் தேசத்தை கையில் எடுக்கிறாங்க. நாலு ரக்கைகள், அந்த ஆட்சி நாளாக பிரியுது, நாலு டிவிஷனாக பிரியுது. கர்த்தர் அதை காண்பிக்கிறார். இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தானியலுக்கு திருப்புங்களே, தானியல் 11:4 கொஞ்சம் தெளிவாக வாசிங்க. தானியல் 11:4 பொறுமையாக வாசிங்க. அவன் எழும்பின பின்பு அவனுடைய ராஜ்யம் உடைந்து போய், பாருங்க, அவனுடைய ராஜ்யம் உடைந்து போய் வானத்தின் நாலு திசைகளிலும் பகுக்கப்படும். ஆனாலும் அது அவனுடைய சந்ததியாருக்கு அல்ல, அவன் செய்த ஆளுகையின்படினா அவன் குடும்பத்திலிருந்து ஒருத்தரும் அல்ல, அவனுடைய ராஜ்யம் பிடுங்கப்பட்டு, அவனுடையவர்கள் அல்லாத, அவன் ரத்தத்தில் வராத வேறே பேர்களிடமாய் தாண்டிப்போம். எவ்வளவு அக்குரசி பாருங்க, ப்ராஃபசி. ராஜ்யம் நாலு திசையா உடையும். எப்ப எழுதுறாரு தானியல் வந்து? எப்படியோ ஒரு எத்தனையோ வருஷங்கள் கழித்து இதெல்லாம் நடக்குது. அதுவும் எவ்வளவு தெளிவா எழுதியிருக்காருன்னா அலெக்சாண்டருடைய ரத்தத்திலிருந்து யாரும் வந்து ஆட்சி செய்ய மாட்டாங்க, அவனுடைய சொந்தத்திலிருந்து வர மாட்டாங்க,
அது வேறே ஒருவர் வந்து அதை என்ன பண்ணுவாங்க ஆட்சி செய்வாங்க. அதே போலதான் நாளா பிரிக்கப்பட்டது. அந்த தீர்க்க தரிசனுடைய ஹைலைட் என்ன பார்த்தீங்கன்னா, வேறு யாரும் வந்தாங்க, அவனுடைய பிள்ளை கொல்லப்பட்டாங்க, அவன் ரத்தத்திலிருந்தோ சொந்தத்திலிருந்தோ அவன் உடையவர்கள் ஒருத்தரும் வந்து என்ன பண்ணலை, கிரேக்க சாம்ராஜ்யத்தை ஆட்சி செய்யலை. அப்போ கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் எவ்வளவு தெளிவாக இருக்கு பாருங்க. படிக்கும் போது பயந்தேன், ஏன்னா இயேசு சொல்லியிருக்கிறாரு, நான் போகிறேன், ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுறேன், நான் போன மாதிரி திரும்பி வருவேன். நமக்கு சில நேரத்தில் அப்போ புலி வருதுக்கு அதை மாதிரி நினச்சிடுவோம், வராரு வராரு வருவார் அப்படின்னு மறந்துடுவோம். அப்போ தானியேல் சொல்லும் பொழுது சின்ன டீட்டெயில், சின்ன டீட்டெயில், இது ரொம்ப சாதாரண டீட்டெயில் கூட ஆண்டவர் அவ்வளோ அழகாக எழுதி வச்சார். அது நிறைவேறிட்டு எத்தனை வருஷம் கழித்து பார்க்குறாங்க, அப்படியே நடக்குது. அதுக்கு பிறன்பதாக அந்த ராஜ்யங்கள் நிற்கலை. அடுத்த வேற ஒரு ராஜ்யம் வருது, என்ன ராஜ்யம்னா ரோம சாம்ராஜ்யம் உள்ள வராங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா முழு தேசத்தையும் கைப்பற்றுறாங்க. அந்த ரோம சாம்ராஜ்யம் நடக்கும் பொழுது தான் யார் பிறந்ததுன்னா, வென் த டைம் வாஸ் த ஃபுல்னஸ் ஆஃப் டைம் கேம், காலம் நிறைவேறின போது கர்த்தர் தன்னுடைய மகனாகிய கிறிஸ்துவை பூமிக்கு அனுப்பினார். அப்போ கிறிஸ்து வந்தாச்சு, காலம் நிறைவேறின போதுன்னா அவர் வர வேண்டிய காலம் நிறைவேறிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதை நம்ம டச் பண்ண வேணா, ரொம்ப முக்கியமானது அடுத்தது பார்த்தீங்கன்னா, அந்த ரோம சாம்ராஜ்யத்தில் 10 கொம்பு, எத்தனை கொம்பு, 10 கொம்பு. அந்த 10 கொம்பின் நடுவில் ஒரு கொம்பு, சின்ன கொம்பு எழும்பி வருதான். ஆனால் அந்த கொம்பை கவனித்து பார்க்கும்போது அந்த கொம்பில் என்ன இருந்ததுன்னா கண் இருந்ததுதான், அதற்கு வாய் கொடுக்கப்பட்டிருந்தது. இத்தனை சாம்ராஜ்யங்களை பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாங்க, எதற்காக, ராஜ்யங்களுக்காக. இத்தனை சாம்ராஜ்யத்தை பார்த்தீங்கன்னா அந்த இடத்திற்காகவும் லேண்டுக்காகவும் அவங்க வாடகனுடைய சூழ்நிலைக்காகவும் அவங்களுடைய சாம்ராஜ்யத்தை அவர்கள் மேன்மைப்படுத்துவாக ஒருத்தர் என்ன பண்ணாங்க, அடிச்சுக்கிட்டாங்க. ஆனால் இந்த குறிப்பிட்ட கொம்பை குறித்து தானியலுக்கு ஒரே ரொம்ப குழப்பமாக இருக்கு. இந்த 10 கொம்பில் அந்த நடுவில் வருது, இது ஏன் கண்ணு கொடுக்கப்பட்டிருக்கு, இது ஏன் தூஷிக்குது, ஏன் இந்த கொம்பு வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லி அவர் இருதயத்துக்குள்ளே ரொம்ப போராட்டம். அப்போ இதை குறித்து அங்கே இருக்க தூதன் இடத்துல என்ன பண்ணுறாருன்னா விசாரிக்கிறார். அதை தான் தானியேல் 7:20 கொஞ்சம் வாசிங்களேன். தானியேல் 7:20, அதின் தலை மேல் உள்ள, அதின் தலையின் மேல் உள்ள 10 கொம்புகளை குறித்தும், 10 கொம்புகளை குறித்தும் தனக்கு முன்பாக, தனக்கு முன்பாக 3 கொம்புகள் விழுந்து போக, தனக்கு முன்பதாக 3 கொம்புகள் விழுந்து போனது, எழும்பினதுமாய் கண்களையும், அந்த ஒரு கொம்பு எழும்புது எப்படி எழும்புதுன்னா கண்களையும், பெருமையானவைகளை பேசும், பெருமையானவைகளை பேசும் வாயையும் உடையதுமாய், வாயையும் உடையதுமாய் மற்றவைகளை பார்க்கிலும், மற்றவைகளை பார்க்கிலும் பருமனாக தோன்றுகிறதுமாய் இருந்த, பருமனாக தோன்றுகிறதுமான அந்த வேறே கொம்பை குறித்தும், அந்த வேறே கொம்பை குறித்தும் அவற்றின் பொருளை அறிய மனதாயிருந்தேன், அதனுடைய பொருளை அறிய மனதாயிருந்தேன். நீண்ட ஆயுசுள்ளவர், நீண்ட ஆயுசுள்ளவர் வருமட்டாகவும், வருமட்டாகவும் நியாய விசாரிப்பு, நியாய விசாரிப்பு உன்னதமானவருடைய, உன்னதமானவருடைய பரிசுத்த வான்களுக்கு கொடுக்கப்பட்டு, இல்ல அப்படின்னு எடுத்துவோம், 25 வந்துறேன், அதான் எக்ஸ்பிளேஷன் இருக்கு. 25 அங்கு உன்னதமானவருக்கு, உன்னதமானவருக்கு விரோதமான வார்த்தைகளை பேசி, விரோதமான வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய, உன்னதமானவர்களுடைய பரிசுத்த வான்களை, பரிசுத்த வான்களை ஒடுக்கி, ஒடுக்கி காலங்களையும், காலங்களையும் பிரமாணங்களையும், பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான், மாற்ற நினைப்பான். நல்ல கவனிங்க, ரோம சாம்ராஜ்யம் வந்தாச்சு, அதுல இருந்து 10 பிரிய போது, பிரிந்து ஒரு ராஜ்யம் ஒண்ணு வரப்போது, ஒரு கொம்பு ஒண்ணு எடும்ப போது அந்த கொம்புக்கு கண் ஒண்ணு கொடுக்கப்பட்டிருக்கு. அது செய்யற காரியத்தை நீங்க வாசிங்கன்னா அது யாரு கூடயும் சண்டை போடல, எல்லா ராஜ்யத்தோடும் ஒன்னா இருக்கு, எந்த ராஜ்யத்து கூட அது பிரச்சனைக்கு போல. ஆனா ஒரே ஒரு ராஜ்யத்தோடு அது பிரச்சனைக்கு வருது, தேவனுடைய ராஜ்யத்தோடு, தேவனுடைய பிள்ளைகளோடு அது யுத்தத்திற்கு வருகிறது.
அது யார்கிட்ட சண்டைக்கு போல, எந்த வேற ஒரு ஆட்சியும் கொண்டு வரல, ஆனால் தேவனுடைய உன்னதமானவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் அது பேசுகிறது. உன்னதமானவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் அது யுத்தம் செய்ய வருகிறது. Waging war on holy people and defeating them. ஆங்கிலத்தில் 21 வசனத்தை வாசிங்கன்னா, அது உன்னதமானவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக யுத்தம் செய்து அவர்களை அது தோக்கடைக்கிறது. இன்னைக்கு பார்க்குறோம் பிரபலமா எல்லாத்தையும் ஒரு காரியத்தை அப்படியே கொண்டு வரான், கண்ணு. இந்தியாவில் பார்த்தாலும் கண் இருக்கு, அமெரிக்காவில் போனாலும் கண் இருக்கு. அதுக்கு விரோதமாக எந்த பிரச்சனையுமே இல்லை, எந்த சண்டையுமே இல்லை. அதை பின்பற்றவருடைய பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா, அந்த கண்ணை பின்பற்றவருடைய பிள்ளைகளுடைய வேலை பார்த்தீங்கன்னா, தூஷணம் பேசுறது, கிறிஸ்துவுக்கு விரோதமாய் தூஷணம் பேசுறது, கிறிஸ்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் தூஷணம் பேசுறது, இரத்தத்துக்கு விரோதமாய் பேசுவது, பிட்கப்பட்ட சரீரத்தை அசிங்கமான வார்த்தையில பேசுவது. அப்போ உலகம் முழுவதும் அதை எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, எம்ப்ரேஸ் பண்றாங்க. அந்த கண்ணை எல்லாரும் அதை ஏற்றுக்கொண்டு வராங்க. நடக்கிற நிகழ்ச்சியில பார்த்தீங்கன்னா கண் இருக்கும், சில பிரபலமான நிகழ்ச்சியில கண் இருக்கும். இங்கே மட்டும் இல்லை, வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா இருக்கு. பிரபலமான மியூசிஷியன்ஸ் அவங்களுடைய டாட்டூஸில் பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல கண் இருக்கும். பிரபலமான மியூசிக் டைரக்டர்ஸும் சரி, பிளேயர்ஸ், விளையாட்டு வீரர்களுடைய டாட்டூஸை பார்த்தீங்கன்னா கண் இருக்கும், கண்ணை குத்தி வச்சுருவாங்க டாட்டோ. அவங்க காட்டுற சிம்பிளும் கண் இருக்கும். பிரபலமான பாடல்களை எழுதுறவங்க பார்த்தீங்கன்னா, அவங்க பாடும்பொழுது ஒரு கண்ணை மறைச்சிடுவாங்க, முடியை போட்டு மறைச்சி ஒரு கண்ணு மட்டும் தெரியும், அதை வச்சு பாடுவாங்க. அவங்க பின்னாடி பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு கண் இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். அதை கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க, கொண்டு வந்து கொண்டே இருக்கிறாங்க. அவங்க எந்த ராஜ்யத்திற்கும் எதிரானவர்கள் அல்ல, ஒரே ஒரு ராஜ்யத்திற்கு எதிரானவர்கள், கிறிஸ்தவ ராஜ்யத்திற்கு எதிரானவர்கள். கிறிஸ்தவங்களை மாத்திரம்தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தூஷணம் பண்ணி கொண்டே இருக்கிறாங்க. அப்போ நம்ம எங்கே வந்து நிற்கிறோம்னா, கடைசி நாட்களுடைய விடும்பில் நிற்கிறோம். தானியேல் எப்போ எழுதினாரு, எத்தனையோ 1000 வருஷத்துக்கு முன்பதாக. அப்போ எந்த ஆட்சி தான் இருந்தது, பாபிலோன் ஆட்சி மட்டும்தான் இருந்தது. பெர்சிய ஆட்சி வரல, அடுத்தது கிரேக்க ஆட்சி வரல, ரோம் ஆட்சியும் வரல. நமக்கு ரோம் ஆட்சி தெரியும், ஏன்னா கிறிஸ்து வந்த ஆட்சி எப்போனா, கிறிஸ்து எப்போ வந்தார்னா ரோம சாம்ராஜ்யம் இருக்கும்போது வந்தார். அதனால நமக்கு ரோம் ஆட்சியை குறித்து நன்றாக தெரியும். ஆனால் அதுக்கு பிறகு ரோம் ஆட்சி இன்னைக்கு பூமியில் இல்லை. அதுக்கு பிறகு எந்த சாம்ராஜ்யமும் எலும்பலை, எல்லாம் ஒன்றோடு ஒன்றாக இருக்கிறாங்க. 10 நாடுகள் ஒன்றா சேரும், சில இடத்துல சேர்ந்து இருக்கிறாங்க. அதன் நடுவில் இருந்து ஒரு கொம்பு நிச்சயம் எலும்பியாச்சு, அதோடைய வேலைகளும் ஆரம்பிக்கப்பட்டாச்சு, அதோடைய கிரியைகளும் நடந்து கொண்டே இருக்கு. தானியேலுக்கு அந்த சொப்பனத்தில் இன்னொன்று ஒரு வருது, கைகளால் பேர்க்கப்படாத ஒரு கல் வானத்திலிருந்து புரண்டு வந்து அந்த சிலையின் மேல் மோதி அந்த சிலையை ஒன்றுமில்லாமல் உடைந்து போக செய்கிறது. பேர்க்கப்படாத கல் ஒரு பெரிய பர்வதமாய் வளர்ந்து கொண்டே வருகிறது. எப்படி வருதா, வளர்ந்து கொண்டே. அப்போ அதுக்கு தான் வெயிட் பண்ணுறோம். இப்போ பேர்க்கப்படாத கல் ஆகிய கிறிஸ்து ஆயத்தமாயிட்டே இருக்கிறார், நமக்கு வீட்டை ஆயத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறார், உங்களுக்கும் எனக்கும் ஆயத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறார். அவர் சொன்னார் போகும்போது, சீஷர்களே நான் ஜோக்கு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, நான் போகிறேன். அவங்க வந்து கொயினியா கிரீக்கில் பேசுனாங்க. அப்படின்னா நம்ம தமிழ் லாங்குவேஜ்லேயே மெட்ராஸ் தமிழ்னு ஒன்று இருக்கு பாருங்க, அதுதான் கொயினியா கிரீக். காமனாக பேசுகிற ஒரு, ரொம்ப கொலகியலாக பேசுகிற ஒரு லாங்குவேஜ். அப்போ சொல்லிப்படே ஏலே, நான் விளையாட்டுக்கு சொல்கிறேன்னு நினைக்காத, நான் போகிறேன், உங்களுக்காக ஸ்தலத்து ஆயத்தம் பண்ணுறேன், திரும்ப நான் வருவேன். நான் வரும்பொழுது யோவான் அதை குறித்து வெளிப்படுத்தல் 11:15, 16:17, 17 வசனத்தை எழுதுகிறார். வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தல்
உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின அவர் சதா காலங்களில் ராஜ்யபாரம் பண்ணுவார் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தங்கள் கம்பீர சத்தம் வானத்தில் உண்டாயின வானத்தில் உண்டாயின அப்பொழுது தேவனுக்கு முன்பாக தேவனுக்கு முன்பதாக தங்கள் சிங்காசனங்கள் மேல் தங்கள் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்த 24 மூப்பர்களும் முகம் குப்புற விழுந்து இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாய சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் எல்லாரும் சொல்லுங்க இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஹலலுயா அப்போ அதுக்குதான் வெயிட்டிங் அந்த கொஞ்சம் நாட்களுக்கு வெயிட்டிங் வந்து உடைக்கும் கல் பேர்ந்து பரலோகத்தின் திரும்பி வரும் சாதாரணமாக வராது குழந்தையா இப்போ அந்த கல் வரப்போறது இல்லை குழந்தையா வந்து கிறிஸ்துவா வளர்ந்து நமக்காக பாடுபட்டு மறித்து நம்முடைய பாவங்களை சுமந்து நம்மை நீதிமானாய் மாற்றி அவருடைய ராஜ்யத்தில் ஆவியானவருடைய அச்சு அடையாளத்தை கொடுத்து நம்மை உறுதிப்படுத்தி வைத்திருக்கிறார் இப்போ கிறிஸ்துவோடு பரலோகத்தில் உட்கார்ந்துருக்குறோம் ஆவிக்குரிய உலகத்தில் ஆனால் இப்போ உங்கள் குழந்தையா வரப்போறது இல்லை இப்போ சொன்னது போல ஒரு தாயின் கருவிலிருந்து அவர் வரப்போறது இல்லை அவர் எப்படி வரப்போறாருன்னா பெயர்க்கப்படாத கல் பெயர்க்கப்படாத ஒரு கல்லாய் அவர் வானத்திலிருந்து இறங்கி வருவார் வரும்பொழுது அதை ஸ்ட்ரைக் பண்ணுவார் அந்த சாம்ராஜ்யம் மொத்தத்தையும் என்ன பண்ணுவார்னா கத்தர் அடித்து போட்டு அங்கே என்ன சாம்ராஜ்யம் உருவாகனா கிறிஸ்துவின் நாட்கள் தான் கடைசி நாட்களே கால சத்தம் ஊதப்படும் பொழுது மரித்தவர்கள் எல்லாம் முதலாவது எழுந்திருப்பார்கள் நாம் உயிரோடு இருந்தால் அவர்களை எதிர்கொண்டு நாம் என்ன பண்ணுவோம் போவோம் அவருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் ஹலலூயா அப்போ இன்னைக்கு இதெல்லாம் படிச்சிருக்கிறோம் அடுத்த வாரம் கிரேக்க சாம்ராஜ்யத்தை குறித்து படிக்க போகிறோம் அந்த எம்டி பேஜுக்கு என்ன அர்த்தம் அதை நம்ம படிக்க போகிறோம் ஏன்னா திடீர்னு பரிசேயர் எங்கேருந்து வந்தார் சதுசேயர் எங்கேருந்து வந்தாங்க புதிய ஏற்பாட்டை வாசிக்கிறோம் பரிசேயர் சதுசேயர் அவங்களாம் யார் பழைய ஏற்பாட்டில் அவங்க இல்லை வெளியே பரிசேயர்னு ஒரு கூட்டமே இல்லை சதுசேயர்னு ஒரு கூட்டமே இல்லை இவங்க வந்து தேவனுடைய நீதியை வெளிப்படுத்த இவங்களுக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டது கிறிஸ்துவை ஒப்பு கொடுக்க பிரதான ஆசாரியர்களாக இவர்களை மாற்றினது யார் இந்த பரிசேயர் யாரு சதுசேயர் யாரு அப்போ பெர்ஷிய நாடு இருந்தது அப்போ கொஞ்ச ஜனங்க இருந்தாங்க எக்ஸைல இருந்து திரும்பினவங்க சிறைப்பட்டவர்கள் திரும்பினவங்க எத்தனை பேர் இருந்தாங்க கொஞ்சம் பேர் இருந்தாங்க புதிய ஏற்பாட்டில் பார்த்தா ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க இஸ்ரவேல்ல எப்படின்னா மாற்றம் எப்படி அது வந்தது பார்க்குறோம் அப்போ பேசின லாங்குவேஜ் என்ன எல்லாரும் பேசினது அப்போ சிறிய மொழியை பேசுனாங்க எபிரேய பாஷையை பேசுனாங்க புதிய ஏற்பாட்டில் வந்து வாசிக்கிறோம் கிரேக்க மொழியில் பேசுகிறாங்க கிரேக்கில் பேசுகிறாங்க கொயினியா கிரேக்கில் பேசுகிறாங்க கிரேக்கில் எழுதுகிறாங்க ஏன் இந்த மாற்றம் இதெல்லாம் எப்படி நடந்தது அப்போ அந்த மலாக்கியிலிருந்து மத்தேயு வரையும் அந்த நடுவில் என்ன சம்பவித்தது எது இந்த மாற்றங்களுக்கு காரணம் இதுக்கு பின்பதாக என்ன இருக்கலாம் நம்ம படிக்க போகிறோம் இதெல்லாம் ஒரு நாலேஜ் அவ்வளோதான் ஆனால் ரொம்ப முக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தது பெயர்க்கப்படாத கல் வரப்போகுது அப்போ நாம் நீங்களும் நானும் ஆயத்தமாகும் என்னைக்கு அது வரும்னு தெரியல சீஷர் கேட்குறான் என்றைக்கு வருவீங்க ஏசு சொல்கிற எனக்கே தெரியாது திருடனை போல நான் வந்துடுவேன் அப்போ எல்லாம் ஆயத்தம் ஆயிடுச்சு இன்னைக்கு ஒற்றை கண்ணும் எழும்பி தன்னுடைய கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறது தூஷணங்களையும் செய்து கொண்டிருக்கிறது நாடுகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து கொண்டிருக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் நாளில் அவங்க என்ன பண்ணுவாங்க ஆட்சியை கையில் எடுப்பாங்க அப்போ திடீர்னு வரும் அப்போ நம்ம ரொம்ப விளிம்பில் இருக்கிறோம் ரொம்ப பக்கத்தில் இருக்கிறோம்னு சொல்லலாம் கொஞ்சம் சொல்ல போனோம்னா நாளைக்கு
அடுத்த நிமிஷம் மரணம். 8:16, 8:17 நமக்கு மரணம். அந்த ரேஷியோல தான் இருக்கிறோம். டாக்டர் சொல்லுவாங்களா, இன்னும் 3 நாள் தான், இன்னும் இவர் 5 நாள் தான், இன்னும் 3 மாசத்துல இறந்துருவாரு. நமக்குலாம் இன்னும் அடுத்தடுத்த நெக்ஸ்ட்டு செகண்டே நமக்கு என்னதான், மரணம் தான். நெக்ஸ்ட்டு செகண்ட் என்னன்னா, கத்தரை சந்திக்கக்கூடிய ஒரு நாள் தான், அவரை எதிர்நோக்கக்கூடிய ஒரு நாள் தான். அவரை சந்திக்கும்படி ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எல்லாம் ஆயத்தமாங்க, என்னை ஆயத்தப்படுத்துங்கப்பா, என்னை ஆயத்தப்படுத்துங்க. பைபிள் பொய்யா அப்படின்னு கேட்டா, இதுக்கு மேல உங்களுக்கு கிளியரா யாரும் சொல்ல முடியாது. இதுக்கு மேல தீர்க்க தரிசனத்தை யாரும் எழுதி வைக்கவும் முடியாது. இயேசு பொய்யா, இயேசு அவருக்கு தேவன் சொல்லியே, சில மதத்தில் சொல்றாங்க அவர் தன்னை கடவுள்னே சொல்லியே. எப்பா அவர் கடவுள் சொல்ல, அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கு, பெயர்க்கப்படாத கல்ல திரும்ப வரப்போகுது. அவர் வந்து நான் கடவுள் கடவுள் நான் சொல்ல வந்தார், தீர்க்க தரிசனத்தை எல்லாம் முடிச்சுட்டு போயிட்டாரு. அப்போ எல்லாவற்றையும் போட்டு குழப்பலாம். இல்லை கிறிஸ்து அவர் வந்து கடவுள் இல்லை, அவர் ஒரு ப்ராஃபட்டுன்னு சொல்லலாம், அவர் ஒரு தீர்க்க தரிசின்னு சொல்லலாம். என்ன வேணால் சொல்லிக்கோங்க, நாங்கள் ஆயத்தமாகப்போம். எங்களுக்கு தெளிவாக சில காரியங்களை ஆண்டவர் கொடுத்துட்டாரு. இப்போ எங்களை என்ன சொல்கிறாருன்னா, ஆயத்தமாகுங்கள், அவர் வருகைக்கு ஆயத்தமாகுங்க. நான் யோசிச்சுக்கொண்டப்பா, என்னை இன்னும் பரிசுத்தமாக்குங்கப்பா. உங்களுக்கு பிரியமில்லாத காரியம் எதுவும் வேண்டாம் ஆண்டவர், என்னை இன்னும் தூய்மை ஆக்குங்க, இன்னும் பரிசுத்தப்படுத்துங்க, இன்னும் கிட்டி சேர்த்து கொள்ளுங்கப்பா, எங்கேயும் தவறிடாதபடி என்ன பண்ணுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, என்னை உருவாக்குங்க ஆண்டவரே, என்னை உருவாக்குங்க ஆண்டவருடைய வருகை நாளைக்கு இருந்தால், அடுத்த நிமிஷம் இருந்தால் நான் வரணுமே, வரணுமே. சொல்றாரு, ஒரு ஃபீல்டில் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க, திடீர்னு பார்த்தா ஒருத்தர் எடுத்துக்கொள்ள போடுறான், ஒருத்தர் மட்டும் இருக்கிறான். ஒரு வீட்டில் பார்க்குறாங்க, திடீர்னு பார்க்குறோம், ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுகிறான், ஒருத்தர் கைவிடப்படுகிறான். நிறைய விஷயம் இயேசு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அப்போ கைவிடப்படுகிற கூட்டத்தில் நீங்களும் நானும் இருந்துட்டோம்னா நம்முடைய நிலைமை ரொம்ப பரிதாபமாக இருக்கும், ரொம்ப பரிதாபம். ஏசா அந்த கூலுக்காக விட்டான், அந்த பர்த் ரைட், அவனுடைய பதவி, அந்த அவனுடைய சிரேஷ்ட புத்திர பாகம், பர்த் ரைட், அதே விட்டான் கூலுக்காக. சில நேரத்தில் கூலை போல நிறைய காரியம் நமக்கு வருது, சில பாவங்கள் வருகிறது, உலகம் வருது, உலக ஆசைகள் வருது, வாயினால் பாவம் வருது, கைகளினால் பாவம் செய்கிறோம், கண்களினால் பாவம் செய்கிறோம், யோசையினால் பாவம் செய்கிறோம், அந்த கூலை எடுத்து சாப்பிட பார்க்குறோம். ஆதாமியாவளுக்கு வைக்கப்பட்ட அந்த பழத்தை போல சில காரியம் நம்ம வாழ்க்கையில் வந்து வந்து நம்மளை தொந்தரவு கொடுக்குது. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும்ப்பா, நான் ரொம்ப நாள் குந்தி குந்தி நடக்கிறது நல்லதில்லை ஆண்டவர், ரொம்ப நாளைக்கு நான் வந்து குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் அப்படி எப்படியோ நான் என்னை ஜீவியம் இருக்கிறது நல்லா இல்லை ஆண்டவர், என்னை சீர்படுத்துங்கப்பா. எழுந்து நிற்போமா, நம்ம ஜெபிக்க போகிறோம். என்னை சீர்படுத்துங்க ஆண்டவர், என்னை சீர்படுத்துங்க ஆண்டவர், உங்களுடைய வருகைக்காக என்னை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவர், என்னை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவர், என்னை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவர். தகப்பனே, உங்களுடைய வருகைக்காக என்னை ஆயத்தப்படுத்துங்க தகப்பனே, இப்படி வருகைக்காக ஆயத்தப்படுத்துங்க. எல்லாரும் கண்களை மூடி வானத்தை நோக்கி பார்த்து, ஆண்டவரே உம்முடைய வருகைக்காக என்னை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. தகப்பனே, பிசாசு கூடை கொண்டு வருகிறான், ஏசாவுக்கு கூடை கொண்டு வந்தது போல எங்களுக்கு பாவத்தை கொண்டு வரான்ப்பா. அது கண்களினால் செய்கிற பாவமாக இருக்கலாம், கரங்களினால் செய்கிற பாவங்களாக இருக்கலாம், வாயின் வார்த்தைகளினால் செய்கிற பாவமாக இருக்கலாம், யோசனையினால் செய்கிற பாவமாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், ஆனால் எல்லாம் கத்தருக்கு அருவறுப்பாக இருக்குன்னு சொல்கிறாரு. அப்பா, என்னை இன்னும் பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவர், என்னை இன்னும் கிட்டி சேர்த்து கொள்ளுங்க ஆண்டவர். கேட்போமா அப்பா, என்னை இன்னும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. இதுவரையும் ஒப்பு கொடுக்கலன்னா, ஏதாவது மறைத்து வைத்திருந்தனா, சின்னதாக இருக்கட்டும் பெருசாக இருக்கட்டும், எனக்கு தெரியல, நம்ம லாஸ்ட் ரொம்ப லாஸ்ட்ல இருக்கிறோம். பிசாசம் ரொம்ப போராடுறான் நம்ம விட வைக்க, நம்ம பாவத்துல சிக்க வைக்க ரொம்ப போராடுறான். ஏன்னா அவன் நாட்கள் கடைசியா இருப்பதை அறிந்து போராடி கொண்டிருக்கிறான். நம்ம தான் எச்சரிக்கையா ஓடணும். நீங்க ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. கேளுங்க, எல்லாரும் கரங்களை உயர்த்தியப்பா,
என்ன பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என்ன பரிசுத்தப்படுத்துங்கப்பா. இன்னும் கேட்ட கேட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா. இன்னும் கேட்ட கேட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா. கடைசியா என்னும் கேட்ட பாவத்திருந்து விடுதலை கொடுங்க ஆண்டவரே. எங்களை அழிக்கிற அசுத்தத்திருந்து விடுதலை கொடுங்கப்பா. என்னும் கேட்ட கேட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா. பிதாவே, இந்த நேரத்தில் உடைய சமூகத்தில் வருகிறோம். எங்களை விட தள்ள பார்க்கிற உலகம், மாமிசம், பிசாசு, இவற்று கையிலிருந்து எங்களை கர்த்தர் தப்பு வைப்பீராக. உம் வருகை வரும் மட்டும் ஆண்டவரே, விழித்து கொண்டு ஓட கிருபை தாங்கப்பா. நீதிமான் விழுந்தாலும் அவன் திரும்ப எழுந்திருந்து ஓடுகிறானே. நாங்கள் யாராவது விழுந்திருந்தால் இன்னைக்கு எழுந்து எங்கள் தூசியை உதறிவிட்டு ஓட கர்த்தர் அனுக்கிரகம் தருவீராக. இனி பாவ சிந்தையிலிருந்து விடுதலை, பாவ யோசனையிலிருந்து விடுதலை, பாவ பேச்சிலிருந்து விடுதலை, கர்த்தர் அருவருக்கிற கிரியைகளிலிருந்து முற்றிலுமாய் விடுதலை தந்து எங்களை பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய, அன்புடைய ராஜ்யத்தை நினைக்க, அன்புடைய வருகையை நினைக்க எங்களுக்கு அனுக்கிரகம் தருவீராக. இன்னைக்கு எங்களை கொண்டு வந்தீங்களே, எங்களுக்கு இன்னைக்கு சத்தியத்தை சொல்லி கொடுத்தீங்களே ஆண்டவர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எங்கள் கண்களை இன்னைக்கு திறந்தீங்களப்பா, உம்முடைய அளவற்ற ஞானத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து எங்களோடு இடைப்படுங்க ஆண்டவரே. மற்றவர்களுக்கும் நாங்கள் சொல்ல கர்த்தர் எங்களை எச்சரிப்பீராக. எங்களை தகுதிப்படுத்தி கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றும் மறவாதே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah, hallelujah. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.